நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்து பிறப்பு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயம், கத்தீட்ரல் பேராலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் கிறிஸ்தவ மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் விழா நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நெல்லை மாவட்டத்தில் கிறிஸ்து பிறப்பு விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. விழாவினையொட்டி மாநகர் பகுதிகளில் சாலைகள், தெருக்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தேவாலயங்களும் மின்னொளியில் மிளிர்ந்தன. பாளையங்கோட்டை தூய சவேரியார் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் பாளையங்கோட்டை மறை மாவட்ட பேராயர் அருட்திரு அந்தோணிசாமி சபரிமுத்து கலந்து கொண்டு திருப்பலி நடத்தி நற்செய்தி வழங்கினார். இதுபோன்று கத்தீட்ரல் பேராலயத்தில் அதிகாலை 3 மணிக்கு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. விழாவினையொட்டி கிறிஸ்தவ மக்கள் புத்தாடை அணிந்து பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பின்னர் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதுபோன்று மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை நடைபெற்றது. கொரோனா தொற்று காரணமாக பிரார்த்தனையில் கலந்து கொண்டவர்கள் முகக்கவசம் அணிந்திருந்தனர். மகிழ்ச்சி போக ஒரே முகப்ப உணர்வோடு நாம் நம்முடைய பேராலயத்தில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக பல மகிழ்வோடு கூடி வந்திருக்கிறோம். இந்த கொரோனா பாதிப்பு இன்றும் நம்மை விட்டு அகலாத நிலையில் நாம் கொண்டாடப்போகிற இந்த விழா நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை தருகிற விழாவாக அமைந்திருக்கிறது. இம்மாது வேலராய் நம்மோடு வாழ்வதற்காகவே கடவுளின் மகன் நம் உருவில் மறு உருவில் இந்த சமூகத்தில் பிறந்த அந்த நிகழ்வை இந்த நாளில் நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். தன் மகனையே கையளிக்கிற அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டை இந்த நாளில் நாம் கொண்டாட இருக்கிறோம். தன் நண்பனுக்காக உயிரை கொடுத்து நம்மை மகிழ்விக்க கடவுளே நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறாரோ அதே போல ஒருவர் இறைவனிடமும் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.